உக்ரைனில் ஏழாவது நாளாக ரஷ்யாவுடைய இராணுவமானது ஒவ்வொரு நகரமாக தாக்கி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது ஒரு உச்சகட்டத்தில் இந்த தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கிறார்கள். கடந்த இரு தினங்களுக்கு முன்பாகத்தான் பேச்சுவார்த்தை நடைபெற்ற போதும் அதில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து உலக நாடுகளை பொறுத்தவரைக்கும் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்து வந்திருந்தன. இந்நிலையில்தான் ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய தாக்குதலுடைய அடுத்த கட்டத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் நகரில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வெளியேறுவதற்கான அறிவிப்பை ரஷ்ய இராணுவமானது தொடர்ச்சியாக வழங்கி வந்தது. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக இப்போது தாக்குதலை உச்சகட்டமாக நடத்தி வருகிறார்கள். அதிலும் குறிப்பாக கார்கிவ் பகுதியில் தான் இந்த தாக்குதல் என்பது தற்போது ஒரு உச்சகட்டமாக அரங்கேறி வருகிறது. ரஷ்யாவினுடைய பெரிய ஏவுகணை தாக்குதலை இவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். இதில் தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெடிசத்தம் கேட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு அப்போதுதான் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக எழும்பிய காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. மேலும் அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், அது குடியிருப்பு பகுதியா என்பது தொடர்பான விவரங்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை. அதே நேரத்தில் இந்த ஏவுகணை தாக்குதல் நடந்து கொண்டிருக்க அதே சமயத்தில் கார்கிவ் நகரில் ரஷ்யாவுடைய பாராட்ரூப் படையினர் தொடர்ச்சியாக வான்வழியாக இறங்கி இருக்கிறார்கள். இவர்களும் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு அவர்கள் தயாராகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதி மாகாண மாகாணமாக அவர்கள் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் தலைநகரமான உக்ரைனுடைய தலைநகரமான கீவ் நகரை பொறுத்தவரைக்கும் முகாமிட்டிருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் தொடர்ச்சியாக சிறிது சிறிதாக முன்னேறி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் உக்ரைனுடைய இராணுவம் மற்றும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ச்சியாக ரஷ்ய துருப்புகளுக்கு தொடர் எதிர் நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருவதால் சிம்மசொப்பனமாக விளங்கி வருகின்றனர். அதனால் அவர்களுடைய முன்னேற்றத்தில் தொய்வு இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் மற்றும் பல்வேறு நாட்டினுடைய உளவுத்துறைகளும் தகவல் தெரிவித்திருக்கின்றன. இருப்பினும் ரஷ்யாவை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை தற்போது தொடங்கியிருக்கிறார்கள். இதற்கு பின்பாக வான்வெளி தாக்குதலுக்கான ஆயத்தமாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் எதிரொலியாகத்தான் ஒவ்வொரு நகரிலும் அந்த வான்வெளி தாக்குதலுக்கான அபாய மணியானது ஒலிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறார்கள். உக்ரைன் ராணுவத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்த்தாக்குதல் நடத்துவதோடு தங்களுடைய எதிர்ப்பையும் வலுவாக தெரிவித்து வருகிறார்கள். எந்த காரணத்திலும் சரணமடைய மாட்டோம் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாக தெரிவித்து தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். உலக நாடுகள் ரஷ்யாவை தலைமைப்படுத்த வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் தொடர்ச்சியாக உக்ரைனுடைய அதிபரான விளாடிமிர் செலன்ஸ்கி வலியுறுத்தி வருகிறார். அவர் ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் பேசும்போதும் அதையே தான் வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.